அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, போஷன் ட்ராக்கரில் புதுசாக ஒரு வெர்ஷன் அப்டேட் வந்திருக்கு 19.8. அந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இந்த வெர்ஷன் அப்டேட்டில் ரொம்பவே நிறைய ஆப்ஷன்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம அப்டேட் பண்ணலாம் போஷன் ட்ராக்கரை. நம்ம ஏற்கனவே நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க, அப்டேட் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கீழே லைக் கொடுத்துருங்க. எவ்வளோ லைக்ஸ் வருதோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் இவ்வளோ பேர் அப்டேட் பண்ண தெரியுங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்லையும் தெரியப்படுத்துங்க. அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்னு டைப் பண்ணுங்கள். மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கான் ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறோம். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணோடனே நம்ம சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு POSKJN போஷன் TRACKER போஷன் ட்ராக்கர்னு போட்டு சர்ச் கொடுக்குறோம். ஸோ போஷன் ட்ராக்கர் நம்ம சர்ச் கொடுத்தோன்னே பாருங்கள், இந்த மாதிரி அப்டேட்னு நமக்கு வந்திருக்கும். அப்போ நம்ம அப்டேட் வந்திருந்தாவே நம்ம என்ன பண்ணணும், நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல அப்டேட் கிளிக் பண்ணுறோம் பாருங்கள். இது ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏன்னா இது வரைக்கும் நிறைய அப்டேட் பார்த்துருப்போம், நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டெப்ஸ், புதுசாக பார்க்குறவங்க இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங்னு வரும். இன்ஸ்டாலிங்னு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஓப்பன்ட்டு மாறிடுச்சு இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஷன் ட்ராக்கர் வந்து நம்ம அப்டேட் பண்ணியாச்சு, இன்ஸ்டாலிங் வந்தாச்சு, ஓப்பன்ட்டு மாறிடுச்சு. இதில் என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கீழே வாட்ஸ் நியூ அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த வாட்ஸ் நியூவை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா க்ரோத், அதாவது ஃபஸ்ட்டு வாட்ஸ் நியூவில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, க்ரோத் ஹிஸ்ட்ரி இஸ் இன்க்ளூடட் ஃபார் ஆல் சில்ட்ரன்ஸ் கேட்டகரிஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வளர்ச்சி கண்காணிப்பு ஹிஸ்ட்ரி வந்து வந்திருக்கு. அப்புறம் எம்பிஆர் டீட்டெயில்ஸில் டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டேப்லெட் ஃபார்மேட்டில், அது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் வந்து AWC கேன் டேக் ஃபோட்டோ ஆஃப் தர் சென்டர் டூரிங் தர் ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம சென்டரில் பண்ணுற ஆக்டிவிட்டியை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாக்டேட்டிங் மதர் வந்து 0 and 0 to 6 மதர் சில்ட்ரன் அடிஷன் ஹேஸ் பீன் ரிஸ்ட்ரிக்டட் மேக்ஸிமம் அப் டு 177 டேஸ் ஃப்ரம் டெலிவரி டேட் அல்லது DOB டேட் ஆஃப் பர்த் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த பிஎன்சி டே மைக்ரேஷன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, சில்ட்ரன்ஸ் வந்து அடிஷன் வந்து பார்த்திங்கன்னா 174 நாளுக்குள்ளே, அதாவது டெலிவரி ஆகி அந்த டேட்டுக்குள்ளே பதிவு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைனர் பக் ஃபிக்ஸஸ்ஸு ஆப் ஆப்டிமைசேஷன்ஸ், மொத்தம் 6 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் ரொம்பவே முக்கியமானதுன்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ வெர்ஷன் வந்து புதுசு புதுசாக நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இதில் என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி நேரடியாக பார்த்துடலாம். இங்கே நம்ம டேரெக்டாக ஓப்பன் கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும், இல்லைனா நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம வளர்ச்சி கண்காணிப்பில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை செக் பண்ணிடுவோம். பெனிஃபிஷரிஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போது நம்ம வந்து 6 months to 3 years குழந்தைங்க நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது ஒரு குழந்தை ஆதித்யன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரைட் சைடில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோடனே கடைசியாக பாருங்கள் க்ரோத் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். அந்த க்ரோத் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் கடந்த 3 நீங்கள் எத்தனை முறை ஹைட் போட்டிருந்தாலும் இது அப்படியே எல்லாமே தெளிவாக காட்டும். அதுலேயும் என்னென்ன ஸ்டேட்டஸு, ஹெல்த் ஸ்டேட்டஸு இது எல்லாமே காட்டும். நீங்கள் ஹைட் வெயிட் என்னென்ன குறிச்சிருக்கீங்கன்றதும் கரெக்டாக காட்டும். ஸோ இது வந்து கடந்த 3 நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்கன்றதை கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா குழந்தைங்களுக்குமே காட்டும். இப்போ லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது, நான் இப்போ தமிழில் மாற்றிக்கிறேன். மேக்ஸிமம் எல்லோரும் நீங்கள் தமிழ் தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ தமிழ் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இப்போ தமிழில் மாறிடுச்சு. இப்போ நான் பெனிஃபிஷரிஸ் போகிறேன். திருப்பி இப்போ வந்து 3 to 6 குழந்தைங்களுக்குள்ளே போகிறேன். அடுத்த கேட்டகரியில் இப்போ அர்ஜுன்ற ஃபஸ்ட்டு குழந்தை இருக்கு இல்லைங்களா, அது கீழே பாருங்கள் க்ரோத் ஹிஸ்ட்ரின்னு லாஸ்ட்டில் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த குழந்தைக்கு பாருங்கள் லாஸ்ட் 3 எத்தனை தடவை ஹைட் வெயிட் போட்டிருக்கீங்கன்றத காட்டும். எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வெயிட் நீங்கள் போட்டிருக்கிறதும் காட்டும். அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆரோக்கிய நிலை. ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது நம்ம டெய்லி ட்ராக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. நம்ம அட்டனன்ஸ் போடும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திறந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம்னா, உறுதிப்படுத்தணும்னா அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா AWC ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கும். மற்றதெல்லாமே நம்ம எப்பவும் போல் போடுறது தான். இப்போ இந்த AWC ஃபோட்டோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இது வந்து கேப்சர் AWC ஃபோட்டோ. நம்ம இன்றைக்கி சென்டர் திறந்துருப்போம், HCM டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நம்ம ஹார்ட் குக்கர் மீல்ஸ் கொடுக்குற ஃபோட்டோ எடுக்கலாம், அப்படி இல்லைனா மார்னிங் ஸ்நாக்ஸ் ஃபோட்டோ எடுக்கலாம், ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் ஃபோட்டோ எடுக்கலாம், நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டி ஃபோட்டோ எது வேணால் எடுக்கலாம். பட் ஆனால் ஏதோ ஒரு ஃபோட்டோ கம்பல்சரி எடுக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனோடனே கீழே பாருங்கள் அந்த ப்ளூ கலரில் ஒரு ரவுண்டு இருக்குல்ல, அதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அலோ கேட்கும் வைல் யூஸிங் தி ஆப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதை கொடுத்தோன்னே பாருங்கள்
இப்போ நான் இங்கே இருக்கிறனால இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ஃபோட்டோ தெரியுது உங்களுக்கு. நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா ஆக்டிவிட்டி ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா கேப்சர்ட் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் கம்பல்சரி, ஓகேங்களா? இது வந்து நம்ம கம்பல்சரி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸ்கூலில் நம்ம எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதும் இருக்கட்டும், ப்ரீ ஸ்கூலாக இருக்கட்டும், ஹச்சிஎம் ஆகட்டும், மார்னிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் இதில் எடுத்து அப்லோட் பண்ணலாம். இது கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். அட்டண்டன்ஸில் புதுசாக ஒரு ஆப்ஷன் ஆட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஹச்சிஎம்மாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து செயல்பாடு, இது எல்லாமே நம்ம எப்பவும் போல் போடுறது தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. புதுசாக வந்திருக்கிற மாற்றம், இதில் ஆப்ஷன் அடிஷனாக ஆட் பண்ணியிருக்கிறது ஏடபிள்யூசி ஃபோட்டோ. இதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து இதில் என்ன புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஆர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா டேஷ்போர்டில், இதில் வந்து சில ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, எம்பிஆர்லேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எம்பிஆரில் பார்த்துடலாம். மந்த்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா முன்னாடி டீட்டெயில்ஸ் மட்டும் தான் தெரியும். இப்போ வந்து நீங்கள் இதில் டேட்டா அப்படியே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ப்ளூ கலரில் டேட்டா டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ப்ளூ கலரில் கண்ணு போட்ட மாதிரி காட்டுது இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ணோம்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு பயனாளர்கள்னு இருக்குல்ல, இந்த இடத்துல பாருங்கள் டேட்டான்ற கண்ணு மாதிரி இருக்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இதில் யார் யார் பயனாளிகள் இருக்காங்க, அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்றது எல்லாமே தெரிஞ்சுக்கும். இன்ஆக்டிவில் மூணு பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நியூலி ரிஜிஸ்டர்டு நிலை வந்து ஆக்டிவ் ஆக்டிவ் இது எல்லாமே ஆக்டிவில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்றதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து சப்ளிமெண்ட் நியூட்ரிஷன்லேயும் நீங்கள் டீட்டெயில்ஸ் டேட்டாங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா யார் யாருக்கு டிஹெச்ஆர் 25 கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். யார் கொடுக்கலங்கிறது இதில் தெரியும். இதுக்கு அடுத்தது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயனாளர்களுக்கு டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்ஸ் நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த இதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்களாகவே இதில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிக்கலாம். பார்த்து நீங்கள் வீடுகள் பார்வைகள் போனதரை எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, அதுவும் டேட்டாவை கிளிக் பண்ணால் தெரியும். வளர்ச்சி கண்காணிப்பு எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, டேட்டாவை கிளிக் பண்ணால் தெரியும். பாருங்கள் டேட்டா கிளிக் பண்ணுறேன். யார் யார் என்ன ஸ்டேட்டஸுங்கிறது இதில் அப்படியே காட்டிடும். நீங்கள் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சிவியர் ஸ்டண்டிங் எத்தனை இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம். கடந்த அக்டோபர் மாதம் நீங்கள் யார் யாருக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ரிப்போர்ட் எம்பிஆரில் பார்த்தோம். இப்போ டேஷ்போர்டில் போனீங்கனாலும் நம்ம டேஷ்போர்டில் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டண்டன்ஸ் போடுறது, நம்ம இந்த மாதத்துக்கான பதிவு எல்லாமே இருக்கும். ஸோ இது எப்பவும் போல் தான் நீங்கள் ஆஸ்யூஷுவல். இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் என்ன ஆட் ஆகிருக்குன்னா, நம்ம அட்டண்டன்ஸ் போடும்போது ஃபோட்டோ வந்து நம்ம கம்பல்சரி அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ வந்து நீங்கள் கம்பல்சரி எடுக்கணும் டெய்லியும், அது வந்து ரொம்ப மேரிட்டரி ஆக்கியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டெய்லியும் ஒரு ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறத ஃபோட்டோ சப்மிட் பண்ணணும். அதுவுமே நம்ம அட்டண்டன்ஸில் கன்சிடர் பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுக்கும். 100% நம்ம வந்து இது செயல்பாடு வந்து நம்ம கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எப்பவும் போல் ஹோம் மிசிட்ஸ் முடிச்சாச்சா, திறக்கப்பட்டதா, வருகை எத்தனை செஞ்சுருக்கோம், இதெல்லாமே நம்ம வளர்ச்சி கண்காணிப்பு எல்லாத்துக்கும் முடிச்சாச்சா, இந்த மாதத்துக்கான நிலைகளை நம்ம வந்து டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்டேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ஆப் ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக அட்டண்டன்ஸில் ஃபோட்டோ ஆட் ஆயிருக்கு. பெனிஃபிஷரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ இன்னொன்று லாக்டேட்டிங் மதர் வந்து பார்த்திங்கன்னா பயனாளி வந்து 174 நாள்குள்ளே நம்ம வந்து அந்த இது பதிவு வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பாலுடல் தாய்மார்களுக்கான பதிவு, பிஎன்சி குழந்தைங்களுக்கான பதிவு. இப்போ இதில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது டெய்லி ட்ராக்கிங் தான். இந்த டெய்லி ட்ராக்கிங்கில் நமக்கு வந்து ஏடபிள்யூசி ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த ப்ளூ கலர் ரவுண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துடும். இது வந்து நீங்கள் செயல்பாட்டு திறனை வந்து உங்கள் கூட இருக்க ஹெல்ப்பர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து கூட எடுக்க சொல்லலாம். இல்லை நீங்கள் தனியாக ஹெல்ப்பர் இல்லாமல் வேக்கன்ஸ் சென்டரில் இருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, மினி சென்டர் இருக்கீங்கன்னா நீங்களே வந்து அதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஆப்ஷனும் இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா மாற்றுறீங்கன்னா செல்ஃபி ஆகிக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். உங்களுக்கு இந்த சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ் சேனலை நீங்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். தேங்க் யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை.